ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்துல கூட பல உயிர்கள் வீதியில ஆக்சிடென்ட் மூலமா உயிரிழந்துகிட்டாங்க இருக்கிறாங்க. இவங்களை காப்பாத்த யாருமே முன் வராத ஒரு நிலைமை கூட இருந்துச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு எந்த சேவையை வழங்கினாங்களோ இல்லையோ, சுகாதார சேவையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது இலவசமான ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ இந்த சர்வீஸ் வந்து முன்ன, அதாவது 2016 உருவாக்கப்பட்டு இருந்தும் நம் யாராலும் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அதாவது பிரபலியம் அடைந்திருக்கல, இதுதான் முக்கியமான விஷயம். பட் இப்ப அந்த விஷயம் வந்து ரொம்ப பிரபலியம் அடைந்திருக்கு. அதாவது அதற்கான காரணம் வந்து 7 வந்து இந்த சேவை வந்து இப்ப தொடர்ந்திருக்கு. இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்க கட்டாயம் பல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். காரணம் ஏன்னா, பல பேர் இந்த சேவையை பற்றி அறிந்திருந்தாலும் அதை யூஸ் பண்றது எப்படின்னு தெரியாம இருக்கலாம். பட் அதற்காக இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணி கட்டாயம் பல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நாளுக்கு நாள் வாகன விபத்துகள் வந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இப்படி அதிகரிச்சுக்கிட்டு வர்றதுனால மக்களுக்கும் இது வந்து ஒரு சகஜமான விஷயமா மாறிடுச்சு. அதாவது ஒரு வாகன விபத்து ஏற்பட்டா கூட அவர்களை அங்கிருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போவதற்கு யாருமே இல்லைங்கிற நிலைமை இப்ப வந்துருச்சுங்க. என்னதான் நம்ம சொன்னாலுமே பல பேர் உயிரை காப்பாத்துறாங்க, சில பேர் உதவி செய்யறாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது, பட் பல பேர் உதவி செய்யாம போறாங்க. இப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த அரசாங்கம் மேற்கொண்ட ஒரு நல்ல திட்டம்னு கூட சொல்லலாம். அந்த செயற்திட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அதாவது சுகசரியா தான் இந்த திட்டத்தின் பெயர். இந்த திட்டம் வந்து இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கையில மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு திட்டமாக இருக்கு. அதாவது ஆரம்ப காலத்துல 2016 இரண்டு மாகாணங்கள்ல காணப்பட்ட இந்த சேவை வந்து 2019 ஆகும்போது 7 அதாவது 9 7 இந்த சேவை தொடர்ந்துருச்சு. அந்த 7 இனிமே உங்களுக்கு இந்த சேவையை தொடரக்கூடிய ஒரு, அதாவது தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வசதி இருக்குங்க. இதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான எண் 1999 அதாவது 1990 இதுதாங்க இதுல நம்பர். இந்த நம்பரை கால் பண்ணீங்கன்னா இவங்க நேரா அவங்களோட மெயின் பிரான்ச், அதாவது மெயின் தலைமையகத்துக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்ப பாக்கலாம் இந்த சேவையை வந்து நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது. அதாவது முதல்ல நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ண உடனே அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிடுவாங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்ததுமே, அதாவது நோயாளி யார், அவர் என்ன நிலைமையில இருக்கார், ரொம்ப சீரியஸா இல்லாட்டி ஆண் பெண், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய மாகாணத்திற்கு பொறுப்பான அந்த போலீஸ் நிலையம் இருக்கும், அதாவது உங்கள் பிரதேசத்திற்கு பொறுப்பான அந்த போலீஸ் நிலையத்துக்கு வந்து இதை அறிவிப்பாங்க. அவங்க தான் அங்கிருந்து அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து இந்த நோயாளியை இங்கிருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போறது. ஸோ ரொம்ப நல்ல சேவைன்னு கூட சொல்லலாம். சில மக்களை வந்து யாராலையுமே கொண்டு போக முடியாத ஒரு நிலைமை இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு வாகனத்தை தேடுறதை விட இப்படி அரசாங்கத்தினால இலவசமா கிடைச்சிருக்க இந்த சேவையை பலரும் இதை அனுபவிச்சே ஆகணுங்கிறது தான் இந்த வீடியோக்கான முக்கியமான குறிக்கோள். இந்த சேவை அறிமுகமானதுக்கு அப்புறம் அதோட அப்ளிகேஷன் ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், பிளே ஸ்டோர்ல இருந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு பிறகு அதை கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுடைய பெயர், ஐடி கார்டு நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும், கூடவே உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். எந்த நேரம் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அந்த அப்ளிகேஷனுக்கு போயிட்டு கால் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கால் வந்து கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனையை நீங்க சொன்ன உடனே அவங்க உங்களுடைய பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் நிலையத்துக்கு அறிவிப்பாங்க. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் உங்களை நோக்கி வரும். முதல் உதவியுடன் கூடிய ஒரு ஆம்புலன்ஸ்ல, அதாவது இந்த மாதிரி ஒரு சேவையின் மூலமாக நீங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் வந்து உங்களுடைய உயிர் காப்பாற்றப்படுவது ஓரளவு உறுதியான நிலைமைன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பலர் விபத்துக்கள்ல உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த உயிரிழப்புகளுக்கு முக்கியமான காரணம் அந்த இடத்திலிருந்து அவங்களை வைத்தியசாலைக்கு கொண்டு போகும் வழியில் தான் பலர் உயிரிழக்கின்றார்கள். கொண்டு போகும் வழியில் அவர்களுக்கு ஒரு சரியான முதலுதவி கிடைத்தால் அவர்கள் உயிரையும் காப்பாற்ற முடியும். இப்படி நம்மளையே எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பல பேருக்கு ஷேர் பண்ண வேண்டியதுக்கான முக்கியமான காரணம் வந்து இன்னும் நம் உயிர்களை பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல சேவை. இந்த கவர்மெண்டால நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சுங்கிறத விட இப்படி ஒரு விஷயம் இந்த கவர்மெண்டால உருவானிச்சுங்கிறத வந்து நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த சேவையை வந்து சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ஓபன் பண்ணி இதை சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த நம்பர்ஸை சர்ச் பண்ணீங்கன்னா, அதாவது 1990 இந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வைங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இதன் மூலமாக உங்களுக்கு லொக் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லொக்கேஷனை வந்து அவங்க ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு பார்க்கலாம் லாங்குவேஜை செலக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து தமிழ், உங்களை யாராவது இங்கிலீஷில் யூஸ் பண்ண முடியலைன்னா தமிழ் செலக்ட் பண்ணலாம். தமிழில் செலக்ட் பண்ணி பார்க்கலாம்.
பண்ண உடனே இதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணியே ஆகணும் கட்டாயம். லொக்கேஷன்லாம் என்ன எனபிள் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் வந்து நம்ம இதை வந்து அக்ரி பண்ணால் மட்டும்தாங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ ஏற்கிறேன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து ரெண்டு நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி ரெண்டு நம்பர்ஸ் இல்லாட்டி நீங்கள் ரெண்டு நம்பர்ஸ் கட்டாயம் இருந்தால் ரெண்டு நம்பர்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லா. இந்த எரர் காட்டுறதுக்கு காரணம் வந்து நான் லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆன் பண்ணிட்டேன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணி தாங்க ஆகணும். இதற்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து குயிக்காகவே அவங்க வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து நேமை கொடுங்க, அதுக்கு பிறகு என்ஐசி நம்பர் கொடுங்க, அப்புறம் இமெயில் அட்ரஸ். கட்டாயம் மொபைல் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து அந்த ஃபோனில் காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் காட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், ஒரு கால் ஐக்கன் காட்டும். அந்த கால் ஐக்கன் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கால், அதாவது இந்த நம்பர்ஸ்க்கு கால் போயிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சேவையை யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதாவது சுவசரியை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சேவைன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பல நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு அவர்களை எப்படி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வது என்பதை யாருமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அவங்களே வந்து அவங்களுடைய மீதி வேலையை வந்து அவங்களே செஞ்சிருவாங்க. ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புண்ணியமான செயலை தான் இந்த வீடியோ ஷேர் பண்றதன் மூலமாக நீங்க செய்ய போறீங்க. அதன் காரணமாக இந்த வீடியோ வந்து பல நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. நன்றி.